ஹாய் காய்ஸ், TN43 கிங் மேக்கர்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய மாலை வணக்கம். இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பாட்டவயல் டு சுல்தான் பத்தேரி. அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீலகிரி மாவட்டம். நீலகிரியிலேருந்து கூடலூர் வரணும், கூடலூர்லேருந்து பாட்டவயல், தமிழ்நாடு டு கேரளா பார்டரு. அந்த ரோடு மட்டும்தான் நம்ம காமிக்க போகிறோம். அந்த ரோடே வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கும். ஃபுல்லாக காடு, சென்ட்ரலில் ரோடு. நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். காய்ஸ், வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எப்படிப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா ரோடு ட்ராவலா, ரோடை தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கே அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, இந்த ரோடு ட்ராவல் வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை கொடுத்துச்சு. அதனால தான் சரி, நம்ம அனுபவத்தை வந்து நமக்குள்ளே வச்சுருக்காமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம அனுபவத்தை ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், போயிட்டுருக்கேன். காய்ஸ், இப்போ டைம் எத்தனை மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மணி தாங்க. 4 மணி, மினிமம் ஒரு 1/2 hour போய் சேர்ந்துருவோம். 1/2 hour போய் சேர்ந்துருவோம். இப்போ டைம் 4 மணி, ஒரு 5 மணிக்குள்ளார நாங்கள் அந்த சுல்தான் பத்திரி அந்த ஏரியாவை நம்ம சேர்ந்துருவோம். ஸ்டேஜில் ஏறி நீ எப்படி பேசுவ பெரிய ஆளாயிட்டு? நல்லா காய்ஸ், நம்ம வருஷத்துக்கு எப்படியோ 2-3 டைம் இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிடுவோம். ஆனால் போகும்போதெல்லாம் லேட்டாகும், போயிட்டு வர்றதுக்கே லேட் ஆயிரும், போகிறதுக்கே சரியான லேட் ஆயிரும். என்ன வெறுத்து போயிடும் நமக்கு. ஆனால் நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுவோம், நம்ம வீடியோ எடுத்து போடும்போது மட்டும்தான் அவ்வளோ சீக்கிரங்க, அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒரு 1/2 hour அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிட்டோங்க. பாட்டவயிலேருந்து சுல்தான் பேத்தரிக்கு 1/2 hour ரீச் ஆகிட்டோம். அது என்னன்னு தான் தெரில, மினிமம் 1 hour ஆகும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து 1/2 hour ரீச் ஆகிட்டோம். காய்ஸ், முடிஞ்சளவுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரோட்டில் நீங்கள் முடிஞ்சளவுக்கு பகலில் ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. காய்ஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் எல்லாம் நீங்கள் பகல் டைம் ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க, நைட் டைம் ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். ஏன் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, இங்கே சிறுத்தை, புலி, முக்கியமாக யானை நடமாட்டம் அதிகம். ஓகே, ஒரு நைட் நேரம் ட்ராவல் பண்ணுறது சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் முடிஞ்சளவுக்கு பகல்லையே ட்ராவல் பண்ண பழகிக்கோங்க. காய்ஸ், 4 o'clock தான் நாங்கள் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். கரெக்டாக நம்ம 4 o'clock போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு 4:30 போய் சேர்ந்தோம். போய் சேர்ந்துட்டோம், 4:30 போய் சேர்ந்துட்டோம். அங்கே போய்ட்டு சாப்பிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு 7 o'clock ஆயிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி வந்தோம், 1 hour ஆயிடுச்சு ட்ராவலு. நைட் டைம்னால 1 hour ஆயிடுச்சு ட்ராவலு. வரும்போது கொஞ்சம் பயமாகவே வந்துட்டுருந்தோம், யானை ஏதோ குறுக்கையில் வந்துடுமா இல்லை சென்ட்ரல் நிற்குமா ரோட்டு சென்ட்ரலில் அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே வந்தோம். எங்கள் அதிர்ஷ்டம் போல் எதுவுமே நாங்கள் கண்ணில் பார்க்கல. ஜம்முன்னு வந்தோம், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தோம். மழை வேறு கொஞ்சம் சாரல் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சா, கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தோம். பரவாயில்ல, எங்கள் நாங்கள் எதுவுமே கண்ணில் பார்க்கல போல், அதனால கொஞ்சம் சந்தோஷம், ஹாப்பியாக வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் நாங்கள் வர வழியில் இந்த இடத்துல தான் யானை நின்றுச்சு. இந்த மாதிரி டைமில் தான் யானை நின்று ஒரு காரை மறைச்சி கார் கண்ணாடியெல்லாம் உடச்சி ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நாங்கள் பயந்துக்கிட்டு வந்தோம், நம்ம பத்திரிலேயே ரூம் எடுக்கலாம்னு நினச்சி வந்தோம். ஆனால் வந்து சரி, நைட் டைம் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி ட்ராவல் பண்ணோம். நானும் ஒரு பைக்கில், இன்னொரு பைக்கு, மொத்தம் 2 பைக்கு ட்ராவல் பண்ணோம். பரவாயில்ல, நான் நினச்ச மாதிரியே ஒன்றும் நடக்கலை. ஜம்முன்னு போயிட்டு பகலில் போனோம், ஈவினிங் டைம் போயிட்டு நைட் டைம் வந்தோம்.
பரவாயில்ல, போய் சேர்ந்தாச்சு, போயிட்டு வந்தாச்சு. நீங்களும் ட்ராவல் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா நைட் டைம் மினிமம் ட்ராவல் பண்ண பழகிக்காங்க. இந்த மாதிரி பிளேஸில் அப்படின்னா நைட் டைம் ட்ராவல் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் பகல் ட்ராவல் பண்ணி கற்றுக்கோங்க. காய்ஸ், சொல்ல ஒன்று சொல்ல மாறன்ட்டேன், இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவேன், ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லலை, சரி கொஞ்சம் டைம் ஆகிட்டு சொல்லலாம் அப்படின்னு. என்ன சொல்கிறேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலர் பட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்னு ஒரு பெட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. எப்படி வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி லைக் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையாட்டா, நல்லா இல்லாட்டும் பரவாயில்ல, நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன், ரெண்டுலேயும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது நம்மளை வீடியோ எடுத்து போயிட்டுருக்கா பைக்கில் அப்படின்னு பார்த்தா, நம்ம பசங்க தாங்க நம்மளே வீடியோ எடுத்து போயிட்டுருக்காங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ அவங்க சரியான என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்காங்க. அதை நீங்களே முதல்ல பார்த்துருப்பீங்க, முதல் வீடியோவில் இப்பயும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. திரும்பவும் சொல்கிற இந்த பிளேஸ் வந்து நம்ம பாட்டவயல் டு சுல்தான் பத்தேரி, பாட்டவயல் தமிழ்நாடு, சுல்தான் பத்தேரி கேரளா, நம்ம பார்டர் ட்ராவல் தான் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு ட்ராவல் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம், வில்லேஜ் ட்ராவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வில்லேஜில் ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். சும்மா லாங் ட்ராவல் பண்ணாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக வில்லேஜ்லேயும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம், அப்போ தான் நம்ம வில்லேஜ்லேயும் இப்படிப்பட்ட பிளேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் வில்லேஜில் ட்ராவல் பண்ணலான் இருக்கோம், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தது பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா, பார்த்துட்டு வீடியோ அப்படியே விட்டுறாதீங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லாட்ட அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் வீடியோ பிடிக்காது இல்லை, இந்த மாதிரி வீடியோ எல்லாத்துக்கும் பிடிக்காது, ஒரு சில பேர்த்துக்கு தான் பிடிக்கும், அதுவும் ட்ராவல் பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இதை பிடிக்கும். பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ட்ராவலில் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம மற்றவங்களை எதிர்பார்த்தோ இல்லை மற்றவங்கள பார்த்தோ நம்ம வாழ்கிறத விட நமக்கு பிடிச்சதை வாழணும்.
நமக்கு பிடிச்சதை வாழணும் அப்படின்னு சொல்லி உங்களை ட்ராவல் பண்ண சொல்லலை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க. ட்ராவல் மட்டும் இல்லை, உங்களுக்கு உங்கள் மனசில் எது பிடிக்குதோ, எதை பண்ணணும், எதை பண்ணால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அதை பண்ணுங்கள். அதை பண்ணீங்க அப்படின்னா தானாக மகிழ்ச்சி எல்லாம் வரும். காசு பணம் அப்படின்னு சொல்லி அது பின்னாடியே ஓடாமல் கொஞ்சம் ட்ராவலும் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எல்லாத்துக்கும் பிடிக்கும் ட்ராவல், எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதை வந்து யாரும் சரியாக சரியான முறையில் பயன்படுத்துறதில்ல. என்னடா இவன் ட்ராவல் ட்ராவல்னு சொல்லி கடுப்பேற்றுறானே அப்படின்னு நினைக்காம நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நினச்சி பாருங்கள், இவன் ஏன் ட்ராவல் ட்ராவல்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. நானும் முதல்ல ட்ராவல்னு சொன்னால எனக்கு கோவம் தான், என்னடா அது ட்ராவல் சும்மா காசெல்லாம் செலவுப்பட்டு. ஆனால் ஒரு டைம் ட்ராவல் இறங்கினேன், நானே சேஞ்ச் ஆகிட்டேன் வேறு லெவல். காய்ஸ் பெட்ரோலோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எப்படா பெட்ரோல் பங்கு வரும் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கோம். பெட்ரோல் பங்கு இன்னும் வரல. ஏற்கனவே இந்த ரோட்டில் நாங்கள் நிறைய டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ இது இடையில ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, ஆனால் அந்த பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கடா பெட்ரோல் பங்க் வச்சுருக்கீங்க? போய்கிட்டே இருக்கோம் பெட்ரோல் பங்கை தேடி, ஆனால் பெட்ரோல் பங்கை காணோம். பெட்ரோல் வேறு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறோம். என்ன நடக்க போதோ கைஸ், இவ்வளோ பேசணும், நம்ம எதில் போய்கிட்ருக்கோம் பைக்கில், ஆனால் என்ன பைக்கில் போய்கிட்டுருக்கோன்னு சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஹீரோ ஹோண்டாவில் தாங்க போய்கிட்ருக்கோம், ஹீரோ ஹோண்டாவில் தான் போய்கிட்ருக்கோம். எந்த பைக்கில் போனால் என்னங்க, ட்ராவல்ஸ் மஜாவாக சூப்பராக போய்கிட்ருக்கு. என்ன இடையில பெட்ரோல் இல்லாமல் நிற்காமல் இருந்தால் போதும், நாங்கள் போய் சேர்ந்துருவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெட்ரோல் அடிச்சிருவோம். வர வர பெட்ரோல் வேறு வேறு ஜாஸ்தியாகிட்டு வருது. பெட்ரோல் விலை வேறு, எவ்வளோ 116 ரூபா ஆயிடுச்சுங்க பெட்ரோல் விலை வேறு. ஆகிக்கு பெட்ரோல் பங்க் பக்கம் வந்துட்டோம் போல். நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும் போல பெட்ரோல் பங்க்கு. வாங்க போகலாம், பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது, பாருங்கள் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காய்ஸ் யாரெலாம் முன்னாடி போகலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பசங்க தாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் முன்னாடி போயிட்டுருக்காங்க. மொத்தம் 4 பேர் சொன்னேன்ல, அதான் அவங்க 2 பேரும் நம்ம 2 பேர் அதான் போய்கிட்டுருக்கோம். எவ்வளோ டைம் கூப்பிட்டாலும் காது கேட்குறதுல போல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூடியூப் லைவ் போடுங்க அப்படின்னு, லைவ் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், யூடியூப் லைவ் இல்லைடா, வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் லைவ் போடுறேங்கிறேன், அப்புறம் கேட்கவே இல்லை. லைவ் போடுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சமாளித்து எப்படியோ வந்தாச்சு. நெக்ஸ்ட் ட்ராவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வில்லேஜ் ட்ராவல் பண்ணலான் இருக்கோம். நம்ம வில்லேஜ் என்ன அப்படின்னு சொல்லி, என்ன வில்லேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் கேளுங்க. நான் சொல்கிறேன், நம்ம அடுத்த ட்ராவல் வந்து நம்ம வில்லேஜில் பண்ணலான்ட்ருக்கோம். சும்மா கொஞ்சம் லேங் இல்லாமல் கொஞ்சம் வில்லேஜும் பண்ணிவிட்டு கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு லேங் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம். முதல்ல வில்லேஜில் ட்ராவல் பண்ணிவிட்டு அடுத்த ட்ராவல் வந்து மினிமம் வில்லேஜாக தான் இருக்கும். வில்லேஜ் முடிஞ்சு மதுரைக்கு ஒரு ட்ராவல் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்து அடுத்த மாதம் 11ஆம் தேதி மதுரைக்கு ட்ராவல் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். வீடியோ பாருங்கள், மறக்காமல் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ போடுறேன் பாருங்கள். மதுரை ட்ராவலாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வில்லேஜில் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. எங்கள் ஊரில் நிறைய ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறம் மதுரை, அப்புறம் தருமபுரி, அப்புறம் எங்கே போகணும் போகலாம் அப்படின்னு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, இங்கே தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ட்ராவல் பண்ணலான்ட்ருக்கோம். ஒரு சின்ன லிஸ்ட் போட்டு வச்சுருக்கோங்க, இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் லிஸ்ட் சின்ன லிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம்.
காய்ஸ் நம்ம நினச்ச மாதிரி பெட்ரோல் பங்கை வந்து சேர்ந்துட்டோம். என்னடா ரொம்ப லேட்டாகுமோ நினச்சிக்கிட்டே இருந்தேன், என்னடா பெட்ரோல் நிற்க போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். பெட்ரோல் பங்கு பக்கத்தில் வந்துட்டோம். பெட்ரோல் அங்கடா எத்தனை ரூபாய் அடிக்கிற பெட்ரோல் என்னக்குன்னா அப்படி தான் இருக்கு. நீ வண்டியாக வேணாலும் சரி சில்லற காசு கொடுக்கும். சில்லற காசுட்டா அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. எத்தனை ரூபாய் அடிக்கிற? 500 ரூபாய். 205. 800 ரூபாய்க்கு அதெல்லாம் அவன் வண்டிக்கு இங்கே போயிருக்க இதெல்லாம் எடுக்காத வீடியோவில் பேக்கெட் திரும்பி ஏன் காசு சரி வாங்க முன்னாடி கொண்டு போங்க வண்டி வருஷம் எல்லாத்துக்கும் பெட்ரோல் காசு கேஷா அக்கா 205. ஓகே தேங்க்யூ போலாமா கேசு இந்த காசு சைலண்ட் பர் சைலண்ட் பர் 205 ரூபா. எவனை பார்த்தாலும் தெரிஞ்ச மாதிரியே இருக்கிறாங்க பார்த்தா அதுன்னு தெரியல யார் அவங்க பெட்ரோல் அடிச்சிருக்காங்க ஏதாவது ஊர் சுற்றிட்டு இருக்காங்க நம்ம போவோம். நாளைக்கு வேலைக்கு போகும்போது காய்ச்சி நம்ம நினச்ச மாதிரியே பெட்ரோல் அடிச்சிட்டோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா பெட்ரோல் பங்கை அடிச்சுட்டு நம்ம பத்திரி நேரத்துக்கு போய் கொண்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பத்திரியே போய் சேர்ந்துருவோம். எவ்வளோக்கு பெட்ரோல் அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், 205 ரூபாய்க்கு தான் அடிச்சிருக்கோம் பெட்ரோல் விற்கிற விலைக்கு. எங்கடா போயிட்டாங்க? பத்தேரி பக்கம் வந்துட்டோம் போலடா கேசு. பத்தேரி பக்கம் வந்துட்டோம். அரை மணி நேரம் ஆச்சா? அரை மணி நேரம் ஆச்சா? என்னது வீடியோவா? கொஞ்சம் லைட்டாக ரொம்ப கட் பண்ணி கட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன், அதை நான் சேர்த்துக்குவேன் ஒன்றும். பத்தேரியே சுற்றி வரோம், போகிறோம் பத்தேரியே சுத்த போகிறோம். காய்ஸ் நம்ம நினச்ச மாதிரி நம்ம பத்தேரி நோக்கி வந்துட்டோம். இப்போ நம்ம பசங்களை தேடி அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ மை வில்லேஜை பற்றி தான். ஓகே மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பசங்களை தேடிட்டு அப்படியே சுற்றிட்டு வரோம். வரும்போது எப்படியே நைட் ஆயிரும்னு நினைக்கிறேன்.
ஓகே பாய். ஏண்டா இப்படி ஃபியூச்சரை நினைச்சு பயந்துலேயே இருந்தா இன்னைக்கு எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நடப்பதை நினைப்பதில்லை, இன்றென்பதை தவிரவும் எதுவும்.